ஸ்ரத்தை அன்பர்களுக்கு வணக்கம். பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம், திருவிளையாடல் 35. தண்ணீர் பந்தல் வைத்தல். ராஜேந்திர பாண்டியன் நாட்டை ஆட்சி செய்து வந்தபோது காடு வெட்டிய சோழன் பாண்டியனுடன் நட்பு கொண்டால் வெளிப்படையாகவே மதுரைக்கு வந்து எம்பெருமானை தரிசிக்கலாம் என்று எண்ணி பாண்டிய மன்னனுக்கு ஸ்வர்ணாபரணம், பொன்னாடை ஆகிய காணிக்கை பொருள்களை அனுப்பினான். அவற்றை ஏற்றுக்கொண்ட பாண்டிய மன்னன் பல சிறந்த காணிக்கை பொருள்களை சோழ மன்னனுக்கு கொடுத்து அனுப்பினான். அதனால் மனம் மகிழ்ந்த சோழ மன்னன் தன் பெண்ணை பாண்டிய மன்னனுக்கு மனம் செய்து கொடுக்க விரும்பினான். அதை அறிந்த ராஜேந்திர பாண்டியனின் தம்பி ராஜசிம்மன் சோழ மன்னனின் மகளை தான் மனம் செய்து கொள்ள எண்ணி காஞ்சிபுரம் போனான். பழி பாவத்துக்கு அஞ்சாதவனும் பெரும் வஞ்சனை காரணமான ராஜசிம்மன் காஞ்சிபுரத்துக்கு வந்தவுடன் சோழ மன்னனும் தன் பரிவாரங்களுடன் வந்து வரவேற்று உபசரித்தான். மேலும் அண்ணனான ராஜேந்திர பாண்டியனுக்கு மனம் செய்ய நினைத்த தன் பெண்ணை தன்னை நாடி வந்த தம்பி ராஜசிம்மனுக்கே மனம் செய்து கொடுத்தான். ராஜசிம்மன் தன் மருமகனாக வந்ததும் மனம் மாறிய சோழ மன்னன் பாண்டியனது ஆட்சியை கைப்பற்றி தன் மருமகனுக்கு கொடுக்க எண்ணி நால்வகை படையுடன் மதுரை மீது படையெடுத்து வந்தான். ஒற்றர் மூலம் செய்தியை அறிந்த பாண்டிய மன்னன் எம்பெருமான் சன்னதிக்கு சென்று, எம்பெருமானே, அன்று இரவு தேவரீரை தரிசிக்க வந்த அதே சோழ மன்னன் இன்று போர் செய்ய வருகிறான். அன்று அவனுடைய பக்திக்கு ஈடு செய்த தாங்கள்தான் இப்போது அவனுடைய பகைமைக்கும் ஈடு செய்தருள வேண்டும். அடியேனுக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்று முறையிட்டுக் கொண்டான். அச்சமயம் இறைவன் அருளால் அசரீரி ஒலித்தது. பாண்டிய மன்னா, பயப்பட வேண்டாம். உன் படையுடன் சென்று சோழ மன்னனை எதிர்த்து போர் செய். வெற்றி உனக்கு கிடைக்கும்படி செய்வோம் என்று அசரீரி ஒலித்தது. அதை கேட்ட பாண்டிய மன்னன் மிக்க மகிழ்ச்சி அடைந்து எம்பெருமான் பாதங்களில் விழுந்து வணங்கிவிட்டு அரண்மனையை அடைந்தான். மறுநாள் சூரியன் உதயமாவதற்கு முன் எழுந்த பாண்டிய மன்னன் சந்தியா வந்தனாதிகள் செய்து சிவ பூஜையை முடித்து கொண்டு படைகள் புடைசூழ சோழனுடன் போரிடச் சென்றான். பாண்டியனுடைய படை ஒரு ஆறு போலவும் சோழனுடைய படை கடல் போலவும் இருந்தது. இரு படைகளுக்கும் கடுமையாக போர் நடந்தது. எம்பெருமான் அருளால் சோழ வீரர் கண்களுக்கு பாண்டிய படை வீரன் ஒவ்வொருவனும் பல பேர்களாக தெரிந்தனர். தாக்குதல் எதிர்த்தாக்குதல், பிரயோகம் எதிர் பிரயோகம் என்று போர் கடுமையாக நடைபெற்றது. காலையில் ஆரம்பித்த போர் பகல் முடிய மிகவும் கோரமாக நடைபெற்றது. பகலில் வெயில் கடுமையாக இருந்ததால் வீரர்கள் எல்லோரும் நீர் கிடைக்காமல் தாகத்தால் தவித்தனர். பாண்டியர் படை நீர் வேட்கையால் வருந்துவதைக் கண்ட ஈஸ்வரன் தண்ணீர் பந்தல் ஒன்று அமைத்து அதன் நடுவில் விபூதி பூசிக்கொண்டு தவ கோலத்துடன் தண்ணீர் கொடுக்கும் ஆளாக நின்றிருந்தார். பந்தலினுள் பல பானைகளில் ஆற்று நீர் நிரம்பியிருந்தது. ஒரு கமண்டலத்தில் நீரை முகந்து தன்னை நாடி வந்த எல்லா வீரர்களுக்கும் அளித்தார் பந்தல் பெருமான். வேட்கை தணிந்த பாண்டிய வீரர்கள் புத்துணர்ச்சியும் வலிமையும் பெற்று பல மடங்கு உக்கிரத்துடன் போர் செய்ததால் சோழர் படை சின்னா பின்னப்பட்டு சிதறி ஓடியது. வெற்றி பெற்ற பாண்டிய வீரர்கள் காடு வெட்டிய சோழனையும் அவனுடைய மருமகன் ராஜசிம்மனையும் சிறைபிடித்து பாண்டிய மன்னன் முன்பு கொண்டு வந்து நிறுத்தினர். பாண்டிய மன்னன் அவ்விருவரை அழைத்துச் சென்று எம்பெருமான் சந்நிதி முன் நிறுத்தி, எம்பெருமானே, தேவரீர் திருவுள்ளம் எதுவோ என்று வணங்கி வேண்டிக் கொண்டான். அதற்கு எம்பெருமான், பாண்டிய மன்னனே, அருநெறி அறிந்தவனான நீ உன் விருப்பப்படி செய் என்று அசரீரியாக கூறி அருளினார். அசரீரி வாக்கை கடவுள் வாக்கென்று அறிந்த பாண்டிய மன்னன் சோழ மன்னனுக்கு தேர்கள், யானைகள், குதிரைகள், வீரர்கள் ஆகியவற்றை அளித்து சில ஆபரணங்களையும் கொடுத்து அனுப்பி வைத்தான். தன் தம்பி ராஜசிம்மனுக்கு தன் ராஜ்யத்தில் சிறிது பங்கு கொடுத்து அவனை தனியாக ஒதுக்கிவிட்டான். கடவுள் அருளால் பல வளங்களும் பெருக ஆட்சி செய்து இனிது வாழ்ந்து வந்தான் பாண்டிய மன்னன். இவ்வாறாக திருவிளையாடல் 35 நிறைவுற்றது. நன்றி, வணக்கம்.